இன்னைக்கு என்ன நாள்? எலெக்ஷன் டே. நான் என்னோட ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் டே. எல்லாரும் ஓட்டு போட்டீங்கன்னு நம்புறேன். இந்த வாட்டி நல்ல கட்சி வின் பண்ணட்டும். என்னதான் ஓட்டு போறது ஒரு கடமையா இருந்தாலும், இந்த சினிமா செலிபிரிட்டிஸ் ஓட்டு போட்டாங்களான்னு அவங்க ஃபேன்ஸ் ஆவல கவனிப்பாங்க. அது போல இன்னைக்கு சில பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னு இப்ப பாக்கலாம். தளபதி விஜய் அவங்க வீட்டுல இருந்து போலிங் பூத் வரைக்கும் சைக்கிளே போய் ஓட்டு போட்டாரு. செம மாசா வந்தாரு. ஒரு போலீஸ் மட்டும்தான் சேஃப்டிக்கு இருந்தாரு. அவரை சுத்தி இந்த சர்க்கார படத்துல வர மாதிரி அவர் ஃபேன்ஸ் பின்னாடியே வந்தாங்க. ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு வண்டியில போயிட்டாரு. எப்படிதான் இவ்வளவு சிம்பிளா இருக்காருன்னு தெரியல. அவர் பைக்ல போகும்போது அவர் ஃபேன்ஸ் வந்து அவரை டச் பண்றாங்க. பட் இருந்தாலும் அவர் ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா இருக்காரு. இன்னைக்கு அவரை கிட்ட பார்த்தவங்க, அவரை டச் பண்ணவங்க எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருப்பாங்க. அவரு சைக்கிளை வந்து ஓட்டு போட்டு போயிட்டாரு. பட் அதுக்கு பின்னாடி பல அரசியல் பேசுறாங்க. என்னன்னா, பெட்ரோல் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு, அதான் சைக்கிளை வரன்னு சிம்பாலிக்கா சொல்றாருன்னு அவர் ஃபேன்ஸ் சொல்றாங்க. அண்ட் அவருடைய வீட்டு கேட்டே ஒரு மாடி ஹைட்டுக்கு இருக்கு. அண்ட் தல அஜித் ரொம்ப சீக்கிரமா வந்து ஓட்டு போட்டாரு. இவர் என்ன சம்பவம் பண்ணாருன்னா, இவருடைய ஃபேன் ஒருத்தர் மாஸ்க் போடாம அஜித் சார் கிட்ட வந்து செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணாரு. அதை பார்த்த அவரு என்ன நினைச்சாருன்னு தெரியல, டக்குன்னு போனை புடுங்கிட்டாரு. அவரு சுத்தி இருந்தவங்களை பார்த்து போங்கன்னு சொன்னோடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. எதுக்கு இப்படி போனை புடுங்கினாரு? ஒருவேளை அந்த பையன் மாஸ்க் போடலன்னு போனை புடுங்கினாரா, இல்ல செல்ஃபி எடுக்க அலோவ் பண்ணா நிறைய பேர் வந்துருவாங்க பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.